ஃபாலோவர்ஸ், அஸ்ஸலாம் அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பிரெட் மலாய் ரோல்ஸ். இன்னும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். பிரெட் மலாய் ரோல்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் பிரெட், மில்க் ஒரு பெரிய கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், சுகர் 4 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மில்க் பவுடர் 4 டீஸ்பூன், குங்குமப்பூ கொஞ்சம், ஏலக்காய் பவுடர் கொஞ்சம். பிஸ்தாஸ் எடுத்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரெட் எடுத்து இப்படி சைடில் உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா சைட்லேயும் உள்ளதை கட் பண்ணி இப்படி எடுத்துப்போம். இப்போ எல்லாம் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கிட்டேன். பால் எடுத்து வச்சுருக்கிறேன். குங்குமப்பூவை கொஞ்சம் பால் ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். மலாய் மில்க் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து இப்போ மில்க்கை இதில் ஆட் பண்ண போகிறேன். இப்போ இதில் மில்க் பவுடர் ஆட் பண்ண போகிறேன். 4 டீஸ்பூன் ஆட் பண்ணணும். இப்போ சுகர் ஆட் பண்ண போகிறேன். 4 டீஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். மில்க் பவுடரும் சுகரும் இதில் போட்டாச்சு. இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். பால் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஹாஃபாக ரெடியூஸ் ஆகணும். பால் நல்லா கொதிச்சு கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ குங்குமப்பூ கலந்த பாலை இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பிஸ்தா சேர்த்து வச்சுருக்கேன், முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டு பொடியாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மில்க் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கோவா ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் மில்க் பவுடர் 1 கப், சுகர் 4 டீஸ்பூன், க்ரீம் ஃப்ரெஷ் 1 கப், பட்டர் மில்க் 3 டீஸ்பூன். பட்டர் போட்டு இது கொஞ்சம் மெல்ட் ஆனோன்னு இப்போ மில்க் பவுடரை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. த்ரீ ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சூட்டிலே எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இது மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ க்ரீம் ஃப்ரெஷ்ஷை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் க்ரீம் ஃப்ரெஷ்ஷை ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க, தொடர்ந்து கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். கட்டி இல்லாமல் இதை கிளறி விட்டுட்டே இருங்க, அப்போ தான் நல்லா பால் கோபா கிடைக்கும் நம்மளுக்கு. பால் நல்லா திக்காகி பால் கோபா பதத்துக்கு வந்துட்டுருக்கு. இந்த பதம் போதும். இப்போ நல்லா சுருண்டு பால் கோபா பதத்துக்கு வந்துடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுக்கலாம். பால் கோபா ரெடி செஞ்சு எடுத்து வச்சாச்சு. எடுத்து வச்சிருந்த ஸ்லைஸ் பிரெட்டு, பிரெட் எடுத்து இப்படி கட்டையால் நசுக்கி விட்டுக்கலாம். கோவா எடுத்து இப்படி உருட்டி அதில் பிரெட்டில் வச்சு இப்படி ரோல் பண்ணி வச்சுக்கலாம். மில்கை தொட்டு இப்படி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக மூடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரோல் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மலாய் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஊற்றணும். பிரெட் மேலே ஒன் பை ஒன்னாக ஊற்றணும். ஊற்றி கவர் பண்ணணும். எல்லா சைடும் படுற மாதிரி கவர் பண்ணிக்கிட்டே வாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பிரெட்லேயும் படுற மாதிரி ஊற்றியாச்சு. இப்போ ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. இது இப்போது ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்கு நான் ரெட் கேரண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ரெட் கேரண்ட் இது மாதிரி பாக்ஸில் கிடைக்குது. ரெட் கேரண்ட் வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லான டேஸ்டான எம்மியான பிரெட் மலாய் ரோல்ஸ் ரெடி. இது கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு என் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நியூ கமராக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், thanks for watching.